ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இப்போ நீ வந்து பிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு வீடியோஸாக நம்ம வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் போட்டுலாம் பாருங்க நண்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் வைக்கும். ஸோ அதுக்கு முடி எப்பவும் போல நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும் முடி ஒரு லைக் போட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீ வந்து வாரியா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதில் ஆளுகிற நோட்டீஸோட வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலைமோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்க நம்ம ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து 4:5 வந்து கொடுத்துருங்க, ரேஷியோ வந்து கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து 1080 வந்து கொடுத்துருங்க. ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு என்னென்னமோ நீங்கள் வச்சுருங்க. நான் வந்து 30 FPS வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, வச்சுட்டு அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ பாருங்க, ஆகிய அந்த கீழே இருப்பாருங்க ஒரு ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இண்டிவிடியில் போய்ட்டு இப்போ நான் இந்த ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த பார்டர் பிஎன்ஜி இமேஜ். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதுதான். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நண்பா, டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இந்த இமேஜ் நம்ம வந்து அட் பண்ணியாச்சு. அகைன் நீங்கள் எத்தனை செகண்ட் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து ட்ராக் பண்ணுங்க. அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளுமாறு ஐக்கான் இருப்பேன் நண்பா, அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக் ஆகிருக்கும். ஓகேவா? நான் சும்மா வந்து ஒரு 9 செகண்ட் வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அகைன் நீங்கள் வந்து ஆடியோ செட் பண்ணி அகைன் அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ வேணுங்கிற ஆடியோஸ் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் வச்சுருப்பீங்களா, ஸோ அதிலே ஆடி அதில் இது இருக்கும் ஆடியோஸ். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் அப்படி தான் வந்து இது பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து யூடியூப்பில் தான் நான் போய்ட்டு இது பண்ணேன், டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் நம்ம ஆடியோ இருப்பாரு, இதில் பாருங்கள் இமேஜ் அண்ட் வீடியோ இருப்பாருங்க செகண்டாக. அதை கிளிக் பண்ணிட்டு விவால் கொடுங்க. அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன வீடியோஸ் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறோம், அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அந்த சூர்யா சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறையா வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? எனக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்போ இந்த இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண வீடியோஸ் பாருங்கள், நேராக இருக்குது அந்த ஃப்ரேமில் எப்படி வந்து கரெக்டாக கொண்டு வரும் பார்க்கலாம். அகைன் இப்போ நம்ம வந்து அட் பண்ண பாருங்கள் வீடியோஸ், அதை வந்து கிளிக் பண்ண நண்பா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், அதில் போங்க. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேக்ஸ் ஆக்சன் இருக்கு பாருங்கள், செகண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதோட இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 வச்சுருங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணால் அடுத்து இருக்கு பாருங்க நம்ம மூணாவது இருக்கு பாருங்கள், ஒரு ஆக்சன் இருக்கு பாருங்கள், ஸ்கேல் அது தான், அதை வந்து கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா? இமேஜ் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணுங்கள், ஒரு 1237 சம்திங் வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வேணாம். ஸோ நீங்கள் அந்த ரேஞ்சை வச்சுட்டா வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நீங்கள் வந்து இவ்வளோத்துக்கு வச்சுருங்க, அதுக்கு நம்ம வந்து அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து அலைமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சுருங்க. ஓகேவா? 1237 இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜூம் பண்ணிட்டு இப்படி வந்து பேக்கில் வந்துருங்க நண்பா. பேக்கில் வந்துட்டு இப்படி வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரேம் வந்து பேக் சைடு இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கு பாருங்க நண்பா, இப்போ நம்ம வந்து அட் பண்ண பாருங்க வீடியோஸு. ஸோ அது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லாங் ட்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ட்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து கீழே வந்து கொண்டாந்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் போயிடும் அந்த வீடியோஸும், அந்த டெம்ப்ளேட் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அலைன்மெண்ட் வருமோ நீங்கள் அவ்வளோத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் இருக்கு பாருங்கள், மூணாவது அதை வந்து கிளிக் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வருமோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்பவும் வச்சிடாதீங்க. ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இது பண்ணிட்டு கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இது பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து 1237 வச்சுனா வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் நண்பா. ஓகேவா? இப்போ நான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஸோ நான் இதோட வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து காப்பி ரைட்டிங் வரும். ஓகேவா? ஓகே, நான் வந்து கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா? சூப்பர், பார்க்கவே வந்து செமையாக வந்து ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ வந்து ப்ளே ஆகும்போது அந்த சூர்யாவோட இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்ப்ளேட் உள்ளே இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் டெம்ப்ளேட் உள்ளே இருக்குது. அது எப்படி கொஞ்சம் வந்து இங்கிட்ட வந்து கொண்டு வரணும் பார்க்குறான், ரைட் சைடு இப்படி வந்து கொண்டு வரணும் பார்க்கலாம். அகைன் அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஒரு ஆக்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களை கையை வச்சு, ஸோ நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் நேராக வச்சுருங்க. ஓகேவா? அந்த இமேஜ் வந்து ஸோ நமக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டில் வந்து கரெக்டாக வர்றது மாதிரி இப்படி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அப்போ நான் வந்து இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க நண்பா. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு இப்போ பாருங்கள் அந்த சூர்யா வந்து அந்த சூர்யா இமேஜ் வந்து கரெக்டாக இருக்குது, நேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே நண்பா. இப்போ நம்ம இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா.
ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட் அளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து ஜூம் பண்ணிடாதீங்க ஓகேவா? ஸோ இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ணால் அந்த இப்போ நம்ம வந்து அட் பண்ண பாருங்கள் வீடியோஸை வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் வீடியோஸுக்கு. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க நண்பா. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா, அதர் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அதர் ஒன்று பாருங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இல்லை பாருங்க நம்ம சேனல் ரிவைப்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோனதாக இருக்குது பாருங்கள் பி. ஸோ அந்த பியை வந்து ஜிக்கு இது பண்ணிவிடுங்க, மாற்றிடுங்க, அவ்வளோதான் நண்பா. வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள், கலர் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அதுதான், வேறு எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண முடியல. பி வந்து ஜியாக மாற்றி வச்சுருங்க. ஸோ அவ்வளோ நண்பா ஓகேவா, வேறு எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண முடியல. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க நண்பா ஓகேவா. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நீ வந்து இதில் பார்த்துருப்பீங்க பிரிவில் மூணு வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிருந்திருக்கும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணணும்பா. கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் மேலே பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு அதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐகான் போட்டிருக்கா. ஸோ வந்து கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க நம்ம டூ பைட் லேயர் இருக்கு பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க நம்ம, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும் போது இப்போ நமக்கு வந்து ரெண்டு வீடியோஸ் வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த செகண்டாக இருக்குது பாருங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ இது வந்து மூணு ட்ரான்ஸ்ஃபார் பாருங்கள், அதில் போங்க. அதில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட கையை வச்சு, ஸோ நீங்கள் வந்து நேராக கொண்டு போங்க ஓகேவா. ஸோ உங்களோட கையை வச்சு நீங்கள் வந்து நேராக கொண்டு போங்க நண்பா. உங்களோட டிஸ்பிளே மேனோட நீங்கள் வந்து கை வச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்கேன் நான் அப்படி இது பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன்ப்பா. பேக்கில் வந்துட்டு இப்போ நான் அந்த செகண்டாக இருக்குது பாருங்கள் நண்பா, செகண்ட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த மேலே பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டிருக்கல, ஸோ அது கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்து டியூப்லைட்ல வந்து கொடுத்துருவேன்ப்பா ஓகேவா. கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த மூணாவதாக இருக்குது பாருங்கள், அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்கள் அந்த டிஸ்பிளே மேலே வந்து கையை வச்சு கூட, ஸோ நீங்கள் இப்படி வந்து கொண்டாந்துக்கல நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. நான் வந்து கையை வச்சு தான் பண்ணுறேன் டிஸ்பிளே மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி, ஸோ அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து மறைச்சிருங்க ஓகேவா. ஸ்க்ரீன் வந்து பேக் சைடு வந்து பிளாக் கலர் வந்து தெரியாத அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுருங்க இப்படி ஓகேவா. நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இது பண்ணிடுங்க, அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுருங்க நண்பா ஓகேவா. ஓகே, இது எதுவுமே நீங்கள் வந்து ஜும்மெல்லாம் வந்து பண்ண வேண்டியதில்ல, இந்த அளவு இருக்கட்டும் ஓகேவா. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணி மட்டும் வச்சுருங்க. இப்போ நான் வச்சுருந்தேன் பாருங்கள். ஸோ அவ்வளோ நண்பா ஓகேவா. சாரி நண்பா, வெளியாயிடுச்சு, திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, மூணு வீடியோஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள் நண்பா ஓகேவா, ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு வீடியோ தான் அது ஓகேவா. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இப்படியில் பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த டெம்ப்ளேட் மேலே வந்து டெக்ஸ்ட் நம்ம வந்து அட் பண்ண போகிறோம் ஓகேவா. அது எப்படி நம்ம பண்ணுறோம்னு பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான் நண்பா அது. ஸோ அது எப்படி பண்ணுறது வந்து பார்க்கலாம். அகைன் அந்த ப்ளஸ் என்னை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது வந்து கேப்லெட்டர் வச்சுட்டு வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேப்லெட்டர் வைங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோஸுக்கு இல்லை, நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணாலும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்லெட்டர் வைங்க ஓகேவா. அப்போ தான் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெக்ஸ்ட் ஓகேவா. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகேவா, நான் வந்து டைப் பண்ணிட்டேன் நண்பா. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிடுங்க, இப்படி உங்களோட மொபைலே வச்சு இந்த சொந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. ரொம்பவும் பண்ண வேணாம், ஸோ கொஞ்சம் வந்து பண்ணி வச்சுருங்க ஓகேவா. ஓகே, நான் பண்ணிவிட்டு என்னோடய ஃபாண்ட் இருக்குது பாருங்க, வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஸோ நீங்கள் வந்து அதே வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்போ நான் ஒரு ஃபாண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க நண்பா. இப்போ நான் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன், என்னோட கலர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுருங்க. நான் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கேன், ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரு, அதாவது வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு ஓகேவா. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இது பண்ணிங்க நண்பா ஓகேவா. வச்சுட்டு இதோட சைஸ் இருக்குது பாருங்கள் மேலே 18 பிட்டுன்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ நீங்கள் அவ்வளோத்து வச்சுருங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. ஸோ ஒரு 20-24 சம்திங்கில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க ஓகேவா. கொடுத்துட்டு அகே அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும்பா. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதில் பாருங்கள் சேண்டாக இருக்குது பாருங்கள் நண்பா, ரொட்டேட் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள் கொஞ்சம் இப்படி நீங்கள் வந்து
சாய்வெல்லாம் கொஞ்சம் வச்சுருங்க, ஒரு 10-11 வைங்க. ஸோ கரெக்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வந்து 10 வச்சுருங்க, ஸோ பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் பண்ணி 10 வச்சுருங்க நண்பா, ஓகேவா? ஸோ இது அவ்வளோ நண்பா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த முள்ளு மாதிரி ஐக்கான் இருக்கு பாருங்கள் நண்பா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? இப்போ நான் ட்ராக் பண்ணி விட்டேன். இப்படி வந்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா, இப்படி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைன் முடிதோ, ஸோ நீ அவனை வந்து அவனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் இருப்பாருங்க கட்டைக்கான, அவன் வந்து கொடுத்தனா அப்படி வந்து கட் ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நீ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைன் முடிதோ, ஸோ நீ அவனை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அவனும் ஸ்டாப் பண்ண அந்த வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் இருப்பாருங்க கட்டைக்கான, வந்து கொடுத்தனா அப்படி வந்து கட் ஆகிடும் நண்பா, ஓகேவா? சிவ பாருங்க, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து முன்பேவா என் அன்பேவான்ருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த லைன் என்னோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து அடுத்த லைன் இதில் வந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க நண்பா, ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ணலாம் நண்பா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட் எடிட் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ணலாம் நண்பா. ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான், ஓகேவா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும் நண்பா. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆடபிட் கொடுங்க. ஆடபிட் கொடுத்துட்டு சொல்ல பாருங்க நண்பா, டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் என்று எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் பேச வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கீ பிரிமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் வந்து 3 கீ பிரிமெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டில், அப்புறம் சென்டரில், அப்புறம் வந்து லாஸ்ட்டில், ஓகேவா? ஓகே நண்பா, இதோட வேல்யூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா சென்டருக்கு வந்துடுங்க, ஓகேவா? சென்டரில் ஒரு கீப்பர் மேட் பண்ண பாருங்கள், அதில் வச்சுருங்க, ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சால் உங்களுக்கு வந்து கீப்பர் வந்து ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அதை வந்து சுற்றி ஒரு க்ரீன் கலராக இருக்கும், ஓகே? அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கீப்ரேம் வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நேராக வச்சுருங்க. வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -100 ஆக்கி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க நண்பா, -100. ஸோ அவ்வளோ நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியல. அடுத்து கீழே வந்து ஸ்கொயர் வெயிட்டாக வாங்க. ஸ்கேல் இருக்கு பாருங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். இதோட வந்து இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.33 வச்சுருங்க, ஓகேவா? +0.33, ஓகேவா? அடுத்து பாருங்கள் நம்ப அதே மாதிரி வந்து சென்டரில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள், ஓகேவா? அட்மெண்ட் இதோட வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவேன்னா. அடுத்து பாருங்கள் நம்ப லாஸ்ட்டில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். அட்வான்ட் இதோட வேல்யூ நீங்கள் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சென்டரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும், பாக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கும், ஓகேவா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, எல்லாமே வந்து 0.33 தான், ஓகேவா? 3 கீப்பருமே வந்து 0.33 வச்சுருங்க. வச்சுட்டு கீழே பாருங்கப்பா ஸ்டெச் இருக்குது, அதோட வேல்யூ எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்து பாருங்கள் ஆல்பா கிளிக் பண்ணுங்கள். ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன், -1 வச்சுருங்க, ஓகேவா? ஓகே, நான் வச்சுட்டு அடுத்திருக்கு பாருங்கப்பா லேயரில் இருக்குது, நீங்கள் வந்து காம்பவுண்டில் மாற்றுங்க, ஓகேவா? மாற்றிட்டு கீழே வந்து ஓவரில் ஃபில் கலரில் உங்களுக்கு வேணும் எனபிள் பண்ணிங்க, இது எனக்கு வந்து வேணாம். ஸோ நான் வந்து பேக்கில் போய்க்கிறேன். பேக்கில் வந்து அடுத்து பாருங்கப்பா ஈசின் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா -100 ஆக்கி விட்டுருங்க. ஈஸ் அவுட் வந்து +100. அடுத்து ஓவரில் இப்போ எதுவுமே வந்து இது பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணோன்னா கீழே பண்ணணும்பா அது வந்து ஸ்கொயர்ல இருக்கட்டும் ஷேப்பு. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணோன்னா அடுத்திருக்கு பாருங்கப்பா ரேண்டம் ஆர்டர். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து எனபிள் பண்ணால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அதில், ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து எனபிள் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. ஸோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிரிண்டில் பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள் நண்பா, செமையாக இருக்கும் பார்க்கவே. இது ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் அது, ஓகேவா? செமையாக இருக்கும் பார்க்க. நீங்கள் வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கு பாருங்கப்பா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுங்க. இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே வந்து காப்பி ஆகிடும். அகே நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கு பாருங்கப்பா, வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க நண்பா. இப்போ அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோ நண்பா, இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள் ஒரு ஏற மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க நண்பா. வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தேன் நண்பா. ஸோ அவ்வளோ நண்பா, இந்த வீடியோஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு நம்பா, ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே நண்பா? ஓகே நண்பா, மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.